எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அதீஸ் பேலஸ். இது எங்கட ஆத்தங்கரை. இந்த ஆத்தங்கரையில் உங்களுக்கு என்ன தெரியுது? கலை நயத்தோட பாருங்கோ என்ன தெரியுதுண்டு. தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் அது சிலைதான். அப்படித்தான். இதை புல்லு மாதிரி இருக்கும் பார்க்க, ஏன்னா அந்த புல் பூத்துருக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க, அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அதால் நான் இதை பார்த்த காலத்தில் இருந்து இதை பூவாக மாற்றலாமே என்று நினச்சி நான் அடிக்கடி இந்த கிராஃப்ட் ஒர்க் செய்கிறேன் நான் இதில் இருந்து. அப்போ இப்படி இது வந்து வின்டர் தொடங்கிறதுக்கு முதல் ஒரு செப்டம்பர் அக்டோபர் அந்த காலங்களில் இப்படி நிறைய வந்திருக்கும். இங்கே பாருங்க, விதம் விதமாக வந்திருக்கும். இது ஆத்தங்கரையில் மற்றது சும்மா காடுகளுக்குல, அதை விட வீடுகள்லையும் வடிவுக்கு வளர்க்குறவ நிறைய இப்படி வந்திருக்கும். சும்மா பார்க்கவே வடிவாக இருக்கும். இது நான் சும்மா ஆத்தங்கரையில் நடந்து வீடியோ எடுத்துக்கொண்டு போகிறேன், எப்படியெல்லாம் வளர்ந்துருக்குதுன்னு காட்டுறதுக்காக. இதில் ஒரு கொஞ்சம் தடி வெட்டி எடுத்தால் காணும். பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ மாதிரி இந்த புல்லோடைய சேர்த்து அங்கே பாருங்க, வானவில் என்ன தள தளண்டு இருக்குது. இந்த மற்ற பீஸ் எந்த பக்கம் இருக்குதுன்னு தெரியல, சின்ன பீஸ் தான் இதில் இருக்குது. அதில் பக்கத்தில் ஒரு கண்டெய்னர் ஷிப்பும் போகுது பாருங்க. பாருங்க இங்கே பாருங்க, வானவில் பார்த்தா லக்காமே. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நல்ல லக் கிடைக்கும் பாருங்க. எங்களுக்கு இந்த வானவில் அடிக்கடி வரும். இந்த மற்ற பீஸ் எங்கேண்டே தெரியல, தேடி பார்க்குறேன்னு காணல. சரி, வானவில்லையும் பார்த்தாச்சு, இனி மினக்கிடாமல் கொஞ்சம் புல்லை வெட்டி எடுத்துக்கொண்டு போவோம். இதில் பெருசாக புதுசாக ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்க, கொஞ்சம் வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு வந்து இந்த சில்ட்ரன்ஸுன்ற கிராஃப்ட்டுக்கு பாவிக்கிற நார்மல் லிக்விட் பெயிண்ட்டு, நீங்கள் என்ன பெயிண்ட்னாலும் பாவிக்கலாம். அந்த பெயிண்ட்டை தான், நல்ல திக்கான பெயிண்ட்டாக இருந்தால் அதை வந்து அப்படியே மெல்லமாக இதில் ப்ரஷ் பண்ணி விட வேணும். நல்லா நனைஞ்சு தோயிற அளவுக்கு இதில் ப்ரஷ் பண்ணி விட்டால் விட்டுட்டு, பிறகு ஒரு பேப்பரில் எண்ணத்துலேயும் போட்டு இப்படி காய வைக்க வேணும். இங்கே பாருங்கள், நான் ரெண்டு கலர் இருந்தபடியாக நான் ரெண்டையும் போட்டு இப்படி பேப்பரில் காய வச்சேன். காய்ஞ்ச பிறகு பாருங்கள் என்ன சூப்பராக வந்துட்டா ரெண்டு. இப்படி சாடிக்க வச்சா என்ன ஒரு அழகாக இருக்கும். எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும். இதை பார்த்து ரசித்த உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி.